இதுக்கு வேற வழியே இல்லையா சார்? வழி இருக்குமா? என்ன வழி சார்? இந்த ஆர்டர் முடியற வரைக்கும் கொஞ்சம் பேரை டெம்பரவரியா வேலைக்கு சேர்த்துப்போம். ஆனா அதுக்கு அம்மாவோட பர்மிஷன் வேணுமா? அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். முதலாளியா இருந்து தொழிலாளர்கள் கிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னேன். இப்போ டெம்பரரியா வர்க்கர்ஸ் வேலைக்கு எடுக்க பெர்மிஷன் கேட்டுட்டு வந்து நிக்கிற? அதான் பார்வதி காரணம் சொல்லிட்டாலே, கொஞ்சம் வர்க்கர்ஸ் நைட் ஷிப்ட் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு. வர்க்கர்ஸோட மென்டாலிட்டி எனக்கு தெரியுங்க. பணம் அவங்களுக்கு தேவைதான், அதுக்காக அத்தனை வர்க்கர்ஸும் மெஷின் மாதிரி வேலை பார்க்கறதுக்கு முன் வர மாட்டாங்க. அவங்களுக்கும் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ், கடமைகள் எல்லாம் இருக்கும்ல. சரி அகிலா, எத்தனை பேரால நைட் ஷிப்ட் வர முடியலையோ அவங்களுக்கு பதிலா டெம்பரவரியா ஆட்களை வேலைக்கு எடுக்கலான்னு தான பார்வதி யோசனை சொல்றா? நீ பர்மிஷன் கொடுக்கலாமே. ஃபில்அப் பண்றதுனாலயோ இல்ல இன்னும் கூடுதலா வர்க்கர்ஸ் சேர்த்துக்கிறதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. அதனால்தான் நான் யோசிக்கிறேன். புதுசா வேலைக்கு எடுக்கிற வர்க்கர்ஸ் ஏற்கனவே இருக்கிற நம்ம எல்லா வர்க்கர்ஸோடையும் ஒத்து போய் வர்க் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. இதனால குழப்பம்தான் வரும். நம்ம வர்க் தான் பாதிக்கும். மாமா, அக்கா அவங்க அனுபவத்துல சொல்றாங்க, புதுசா பதவிக்கு வந்த இவளுக்கு என்ன தெரியும்? புதுசா பதவிக்கு வந்த பார்வதி தான் நம்ம எல்லாரும் முடியாதுன்னு சொன்ன ஆர்டர் முடியும்னு சொல்லி ஏத்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. நீ கொஞ்சம் பேசாம இரு மனஜா. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேம்மா. டெம்பரரி ஆட்களை வேலைக்கு எடுக்கிறத தவிர இப்போ வேற வழி இல்லம்மா. தயவு செஞ்சு பெர்மிஷன் கொடுங்கம்மா. பார்வதி, இந்த ஆர்டரை முடிக்கிறதே சவாலான விஷயம். அதுல நீ இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் துணிஞ்சு எடுக்கிறேன்னு சொல்ற இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்கு எங்கிருந்து வந்துச்சு? யார் உனக்கு கொடுத்தது? எல்லாம் என் மாமா கிட்ட இருந்து வந்ததுதாம்மா. என்னோட தன்னம்பிக்கையும் தைரியமும் அவர் கொடுத்ததுமா. எல்லாம் எனக்கு தெரியும் பார்வதி. உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதா நினைச்சுக்கிட்டு ஆதிதான் உன்னை இப்படி மாத்திருக்கான். இதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிடுற. ஆனா இவங்க காதலை பத்தி நான் வந்து சொன்னா மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்கிற. உன்னெல்லாம் நம்பிக்கிட்டு. ஒரு பொண்ணுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பா இருக்கணும். ஆனா அது அளவுக்கு அதிகமா போகும்போது பிரச்சனைகளும் ஆபத்தும் கூடவே வரும். பாத்துக்கோ. சரிங்கம்மா, நான் கவனமா இருந்துக்கிறேன். நீங்க எனக்கு பெர்மிஷன் மட்டும் கொடுங்கம்மா. ஓகே, எனக்கு நீ சொன்ன மாதிரி இந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்கணும். அதனால உனக்கு தேவையான ஆட்களை நீ டெம்பரரியா வேலைக்கு எடுத்துக்கோ. ரொம்ப நன்றி. கிளம்பு. ஆல் தி பெஸ்ட் பார்வதி. நன்றிங்கய்யா. பெஸ்ட் வார்த்தை சொல்ல வந்துட்டாங்க. ஆல் தி பெஸ்ட் பார்வதி. ஆல் தி பெஸ்ட் பார்வதி. பார்வதி அந்தளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாளா? ஆமா நந்தினி, அவ ஏதோ படிக்காத பட்டிக்காடுன்னு நினைச்சு நாம தான் அவளை ரொம்ப சாதாரணமா எடுப்போட்டுட்டோம். ஆனா அவ இருக்க இருக்க அகிலாண்டேஸ்வரிய மிஞ்சிருவா போல இருக்கு. என்ன சொல்றீங்க ஆண்டி? பின்ன என்ன நந்தினி, அந்த சமையல் கட்டுல நின்னுகிட்டு காய்கறிய வேக வச்சுக்கிட்டு கேக்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தவ
இப்ப என்னடான்னா நச்சு நச்சுன்னு அகிலாண்டேஸ்வரிக்கே ஐடியா கொடுக்கறா. அகிலாவோ அவ சொல்றதெல்லாம் கேக்குறாளே. இந்த வெளிநாட்டு ஆர்டரால எப்படியாவது அகிலாண்டேஸ்வரோட பேரையும் புகழையும் கெடுக்கணும்னு நாம பிளான் பண்ணிட்டு இருந்தா அத இந்த சமையல்காரி நடக்க விட மாட்டா போல இருக்கே. கவலைப்படாதீங்க ஆண்டி, பார்வதி மாதிரி கிராமத்து பொண்ணுங்க சென்டிமெண்ட் ஏடியட்ஸ். இந்த மாதிரி இருக்கிறவங்கள எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க பார்வதி போன் நம்பரை கொடுங்க. அவ போன் நம்பர் வாங்கி நீ என்ன பண்ண போற? நீங்க போன் நம்பரை சொல்லுங்க ஆண்டி. என்னது நம்பர் புதுசா இருக்கு? ஒருவேளை வர்க்கர்ஸ் யாராவது ஃபோன் பண்றாங்களோ? ஹலோ, வணக்கம். குட்வில் அம்பஸ்டர் மேடம். வணக்கம், யார் நீங்க? என்னமோ நீங்க பெரிய அறிவாளி புத்திசாலி, அகிலாண்டேஸ்வரிக்கு ஐடியா கொடுக்கற அளவுக்கு வளர்ந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். குட்வில் அம்பஸ்டர் மேடம், என் குரலை வச்சு என்னை யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையா? என்ன பார்வதி, யாருன்னு யோசிக்கிறியா? உன்னையும் உன் குரலையும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா? இப்ப எதுக்காக எனக்கு போன் பண்ண? அடேங்கப்பா, என்ன ஒரு கோவம் உனக்கு என் மேல? அகிலாண்டேஸ்வரிக்கும் எனக்கும் தான் ஜென்ம பக. உனக்கும் எனக்கும் என்ன பக? அம்மாவோட விரோதிங்க எல்லாரும் எனக்கும் விரோதிங்க தான். இப்ப எதுக்காக எனக்கு போன் பண்ண? காரணம் இல்லாம நீ போன் பண்ண மாட்டியே. பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. நீ அறிவாளிதான், நான் ஒத்துக்கிறேன். இப்ப எதுக்காக போன் பண்ணன்னு சொல்றியா? இல்ல போனை கட் பண்ணட்டுமா? ஹே, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு போனை கட் பண்ணிடாத. அப்புறம் உங்க அப்பாவை பத்தி நான் உன்கிட்ட சொல்ல முடியாம போயிடும். ஏன் அப்பாவை பத்தி நீ என்ன சொல்ல போற? அது ஒண்ணு இல்ல பார்வதி, நீ எப்படி அகிலாண்டேஸ்வரிக்கு விசுவாசமா இருக்கியோ அதே மாதிரி என்கிட்டயும் சில பேர் விசுவாசமா இருக்காங்க. என்னோட விசுவாசிகள் உன் மேல கோல வெறியா இருக்காங்க. அதனால அவங்களுடைய கோபத்தை ஹாஸ்பிட்டல்ல ஸ்டோக் வந்து படுத்திருக்கிற உன் அப்பா மேல காட்டலாம் இல்லையா? நந்தினி வேண்டாம். ஐயோ பார்வதி, என் ஆளுங்க கிட்ட நானும் இதுதான் சொன்னேன், வேண்டான்னு சொன்னேன். ஆனா அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்களே. உனக்கு பயனா என்னன்னு காட்டியே தீரணும்னு பிடிவாதமா இருக்காங்க. பாசக்கார பயலுக. ஆனா கொல வெறியோட உங்க அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்க அப்பா குணமாகி வருவாரா இல்ல பொணமா வருவாரான்னு அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சூப்பர் நந்தினி, நல்லாவே சமையல்காரி வயித்துல புளிய கரைச்சிட்ட, செம்மையா இருந்தது. ஆனா நீ இப்ப எதுக்கு அவளுக்கு இப்படி ஒரு போன் பண்ண? நீ நிஜமாவே சுந்தரத்தை கொல்றதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஆள் அனுப்பிருக்கியா என்ன? சுந்தரத்தை கொலை பண்றதே என்னுடைய நோக்கம் இல்ல ஆண்டி, பார்வதியோட தைரியத்தையும் நிம்மதியும் கொலை பண்ணணும். அதுக்காக தான் இப்ப நான் போன் பண்ண. போன் பண்ணதெல்லாம் சரிதான், ஆனா நந்தினி அவ இப்ப முன்ன மாதிரி தான் இல்லையே. ஆனா உன கைய வாங்குறவளாச்சு. அவ உன் போனுக்கு எல்லாம் பயப்பட மாட்டான்னு எனக்கு தோணுது. பொண்ணுங்களுக்கு எப்பவுமே அப்பா சென்டிமெண்ட் அதிகம் ஆண்டி. அதனால பார்வதி என் போன சாதாரணமா எடுத்திருக்க மாட்டான். இந்நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிருப்பான். நான் நம்ம ஆட்களை வச்சு பார்வதி கண்ணு முன்னாடியே ஒரு கொலை முயற்சியை பண்ண வைப்பேன். அத பார்த்த பார்வதி பயந்து சாகணும். ஆனா கடைசியில நம்ம ஆளுங்க சுந்தரத்தை கொல்லாம வந்துருவானுங்க. இப்ப புரிஞ்சது, அந்த விசுவாசம் உயிர் போச்சுக்குவான். ஆனா பார்வதி எப்படா உங்க அப்பா உயிருக்கு ஆபத்து வருமோன்னு அதுலயே செத்து செத்து வாழ்ந்துட்டு இருப்பா. அதானே உன் பிளானு? ரொம்ப கரெக்டா ஆண்டி. அது மட்டும் இல்ல,
இதுக்கப்புறம் அந்த பார்வதியால அந்த ஆர்டர் முடிக்கிறதுல கவனம் செலுத்த முடியாது. சொன்ன தேதியில அந்த ஆர்டர் முடிக்க முடியாம போயிடும். அவளும் குட்வில் அம்பாசடர் பதவிய ரிசைன் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் பிசினஸ்ல தி கிரேட் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி பேரும் டேமேஜ் ஆயிடும். மொத்தத்துல ஒரே கல்ல மூணு மாங்கா. சமநந்தினி, ரொம்ப நல்லதா போச்சு. என்ன பார்வதி சொல்ற? வீட்ல யாரும் இருக்க கூடாது, மித்ரா மட்டும்தான் இருக்கணும்னு சாமிய வேண்டிக்கிட்டு வந்த நான் நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு. கடவுள் ஏன் பக்கம் இருக்கார் பட்டமாக்கா? அதுல என்ன சந்தேகம் பார்வதி? கடவுள் எப்பவும் ஓம் பக்கம் தான் இருக்காரு. ஆமா, எதுக்காக நீ அப்படி வேண்டிட்டு வந்த? வந்து சொல்றேன். உன்னதான் கேக்குறேன். நான்
என்ன துப்பாக்கி காட்டி என்ன பயமுறுத்தலான்னு வந்தியா? இந்த துப்பாக்கிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஆமா, அகிலாண்டீஸ்வரி மாதிரி சொல்ல மித்ரா, என்னாச்சு? ஹலோ ஹலோ மித்ரா, மித்ரா நான் பேசுறது கேக்குதா? என்னாச்சு? நான் பேசுறது கேக்குதா மித்ரா? மித்ரா எதுக்கு சைலண்டா இருக்க சொல்லு. இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. இனிமே இவ உயிரோட இருக்கிறதும் இல்ல சாகிறதும் உன் கையில தான் இருக்கு. என்ன, என் அப்பாவோட உயிருக்கு ஆபத்துன்னு போன் பண்ணதும் நான் அலறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன்னு நினைச்சியோ? இருந்த இடத்துல இருந்துகிட்டு என் அப்பாவை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். என் அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இங்க இருக்கிற உன் அருமை தங்கச்சிய சுட்டு கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். ஜாக்கிரத. அது எப்படி, ஏன் அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பொணமா வருவாரா? இந்த வீட்ல இருந்து உன் தங்கச்சிய பொணமா அனுப்பி வைக்கிற பாக்குறியா? ஹேய் பார்வதி. ஏய் பார்வதி, நான் இப்ப வெறும் பார்வதி இல்லடி, ஆதிக்கடவுள் பார்வதி. பார்வதி ஆதித்யா. போன்ல மிரட்டுற வேலையெல்லாம் இனிமே என் கிட்ட வச்சுக்காது. நந்தினி, என்னாச்சு? நந்தினி என்னாச்சு, ஏன் போனை வச்சுட்ட? மித்ரா போன்ல இருந்து அந்த சமையல்காரி எதுக்காக பேசினா? என்ன வேணும் அவளுக்கு? மித்ராக்கு என்னாச்சு? ஆண்டி, நீங்க சொன்னது கரெக்ட் தான். பார்வதி பழைய பார்வதி இல்ல, அடிப்பட்ட புலி. பழிவாங்க புறப்பட்ட மாதிரி ஏன் கிட்டே பாயிரா? அது வேற ஒண்ணும் இல்ல நந்தினி, அவளுக்கு இந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஏத்தி விட்டுருக்கிறதே ஆதிதான். அவன் குடுக்கிற தைரியத்துல தான் அந்த சமையல்காரி இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, நீ அவ அப்பனை கொன்னுடுவேன்னு சொல்லி கூட அவ பயப்படல, அவ ஹாஸ்பிட்டலுக்கே போலியா? இல்ல ஆண்டி,
மித்ராவை தேடி போய் துப்பாக்கி காட்டி மிரட்டிருக்கா. அவ அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா மித்ராவை கொன்னுடுவன்னு மிரட்டிருக்கா. அவ எதுக்கும் துணிஞ்சிட்டான் ஆண்டி. அதான் கொஞ்சம் கூட பயமே இல்லாம என்கிட்டயே தைரியமா ஆதிக்கடவுள் பார்வதினு சொல்ற. என்ன சொல்ற நந்தினி? அவ அப்படியா சொன்ன? ஆமா ஆண்டி. அது மட்டும் இல்ல, பார்வதி ஆதித்யா